Tapu. சார், என் பேர் சுதர்சன். என் ஒய்ஃப் பேர் வித்யா. நாங்கள் சென்னை சிந்தாரிப்பேட்டை ஏரியா சார். நாங்கள் ஒரு 10 வருஷமாக கிளிங்களுக்கு இந்த உணவு அளிக்கிறோம். நாங்கள் முதல் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளிங்க தான் வந்திருந்தது, பறவைங்கள்லாம் வந்திருந்தது. அது காலப்போக்கில் இப்போது 5000-6000 கிளிங்க வருது. இதுவே மழை காலம்னா 10000 கூட வரும் சார், மேலேயே வரும், கவுண்ட்லெஸ்ஸாக வரும். அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு 70 கிலோ அரிசியும் ஒரு 4 கிலோ வேர்க்கலியும் நாங்கள் போடுறோம் சார். அவங்களுக்கு அரிசி சார், இந்த கையில் ஒட்டாத பதம், கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ தான் அதுங்க சாப்பிடும், ஈரமாக இருந்தால் சாப்பிடும். அதேமாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாப்பிடாது. கூட ஃப்ரூட்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் சார். கொய்யாக்காய் இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் எங்கிட்ட இல்லை. வேர்க்கடலை 4 கிலோ காலை மாலை மெயினாக அவங்க வேர்க்கடலை தான், 65 மாதிரி அவங்களுக்கு. மேடம், மொத முதல்ல எப்படி இந்த பறவைலாம் வந்து எப்படி வந்து உங்களை அறிமுகப்படுத்தினுச்சு, எப்படி ஆரம்பிச்சு? இந்த இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சார், கொஞ்சம் இப்படி அரிசி போடும்போது காக்காங்க, புரிவிங்க சார், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். அணில அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். மேலே போயிட்டுருக்கோம், இந்த கிளிங்கள்லாம் ரொம்ப மேலே ஹைட்டில் போயிட்டுருந்தோம். அவள் சொல்லுவார்ம்மா, ஈவினிங் ஆனால் நான் இந்த கிளிங்கள்லாம் வர வைக்கிறேன் பாருன்னு. அவளுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி எல்லா தானியமும் போட்டோம், வித விதமாக என்னென்ன தானியம் இருக்குது அதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அடுத்த வேர்க்கடலை தான் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. வேர்க்கடலை போட போட நிறைய கிளிங்க வரம். இப்போ பார்த்தீங்கன்னா 6000-7000 தான் வருது. அதுவும் மழை வந்துருச்சு, 10000 வரும், நிறைய பேர் வருவாங்க. எந்த இப்போ சாப்பிட்ற பொருள் மீறாது சார், ரொம்ப வாண்டட். மெயினாக தண்ணி எங்களுக்கு வைப்போம் சார். நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக கிளிக்கெலாம் சாப்பிட வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்ஸஸுடைய துணை இல்லாமல் வைக்க முடியாது. சொல்லுங்கள் மேடம், உங்களோட எப்படி எப்படினா கிளிக்கு சாப்பாடு வைக்கணும்னு எப்படி எந்தளவுக்கு அவங்க கூட ஹெல்ப்பாக இருக்குங்க? ஃபஸ்ட்டு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தார். சின்ன சின்ன குருவிங்க, நிறைய புறா, அந்த மாதிரி வந்து காகங்கள்லாம் நிறையா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அணிலெல்லாம் அதை பார்க்கறது கொஞ்சம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரும் போட அப்புறம் கிளிகள் ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எங்கேயோ வெளில போக முடியாமல் ஆயிடுச்சு. எங்கேயாவது வெளில போகணுன்னா அவங்களுக்கு சாப்பாடு வச்சு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் அவங்க சாப்பிட்றத பார்த்து, அவங்க ஒரு நாள் நம்ம இல்லைன்னா அவங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது, நம்ம வெளில போகிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இழக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு விட்டுட்டோம். ஒன்று அவர் போவார், இல்லைனா நான் போவேன் தனியாக.
ரெண்டு பேருமே சேர்ந்து போய் தான் ஆகணும், வெளில போயாதான் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த சுச்சுவேஷன் வரும்போது யாராவது ஒரு ஆளை வச்சு அவங்கள போடுங்க சொல்லி போட்டு போவோம். ஆனாலும் அவங்க நாங்கள் போடும்போது வர்ற சந்தோஷமாக வர்றது மாதிரி அவங்க வரமாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் வெளில போகிறத நிறைய தவிர்த்து. நாலரை மணிக்கு எழுந்துட்டு அரிசி எடுத்து தண்ணி போட்டு ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு ஃபிட்னஸ் சென்டர் போயிடுவோம் சார். போயிட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து ஊறிடும் கரெக்டாக அரிசி. இவங்களுக்கு வந்தவுடனே பரிமாறிடுவேன் சார். இப்போது சம்மர் சீசனில் கொஞ்சம் கம்மியாக வருது, அதுவே வின்டர் சீசனில் 10,000 மேலே வரும் சார். கணக்கு இல்லை, பந்திய பந்தியாக வந்து சாப்பிட்டு போவாங்க, பத்தாது. இது ஒரு பேட்ச் தான், அந்த மரத்தில் ஒரு பேட்ச் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஒரு பேட்ச் இருக்குது. அப்படியே பேட்ச் பேட்சாக உட்காந்துப்பாங்க. அப்படியே அந்த பேட்சுங்க எல்லாம் வந்து ஒரு மரத்தில் கேதர் ஆவாங்க. கேதர் ஆகிட்டு நான் சாப்பாடு போட்டோன்னே கட கட கடகடனும் வந்து அது ஒரு கால் அவரில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது இந்த வேர்க்கலை தான் சார். அரிசி செகண்ட் ஆப்ஷன் சார். இது தண்ணி அவங்களுக்கு சாப்பிட்டு குடிச்சுக்கிறாங்க சார். இது எப்படின்னா அவங்க சாப்பிட சாப்பிட இது கம்மியாகும் சார். நம்ம இதுலேருந்து தண்ணி எடுக்க எடுக்க இந்த கேன்லேருந்து வரும், அந்த மாதிரி சிஸ்டம் இது. எப்படி செட் பண்ணிருக்கீங்க சார்? எப்படின்னா இப்போ இந்த தண்ணி எடுக்க எடுக்க இந்த கேன்லேருந்து தண்ணி வரும். ஓகே ஓகே. பாருங்கள் கேன் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அவங்க குடிக்க குடிக்க வந்துனே இருக்கும். அதனால கொஞ்சம் அவங்க மாடியில் கொஞ்சம் தண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில் தெருவில் சுற்றுற ஜீவன்கள் அந்த மாதிரி பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெருவில் இருக்கிற நாய்கள் இல்லைன்னா ஆடுங்கள்லாம் சுற்றினே இருக்கும், அவங்களுக்கு தண்ணி வைக்கலாம். இல்லைன்னா மேலே மாடி மேலே வைக்கலாம், இல்லை பால்கனியில் வைக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தில் சில தானியங்கள் கழுகும் கூட வந்து சாப்பிட்டு போகுது சார். தண்ணி இந்த கழுங்குகளுக்கு கூட தண்ணி இல்லை. ஆமாம், தண்ணி தாகம் அவங்களுக்கு எல்லாம். பேர்ட்ஸ்க்கு என்னென்னா சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், அந்த தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம போர் போட்டு தண்ணி சாப்பிட்டுறோம், அவங்களுனா போர் போடவா தெரியும் சொல்லுங்கள், அவங்க எங்கே போய் தண்ணியை சாப்பிடுவாங்க? இந்த கூவாத்து தண்ணியை தான் சாப்பிட முடியும், அதுவும் சுத்தம் இல்லாமல் இருக்குது. நான் மேக்ஸிமம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சு அவங்களுக்கு பரிமாறுறேன் சார். சார் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இதுக்கெல்லாம் சாப்பிட வச்சுருக்கீங்க, ஒரு நாளைக்கு 60-70 கிலோ சாதம் சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் என்ன சார் பொருளாதார முதலீடு? யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? நீங்களே இது பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் போய் ஒரு எலக்ட்ரிக்கல் வியாபாரம், சிறு தொழில் தான் அது. எனக்கு வந்து வருமானம் கொஞ்சம் பாதி, அதில் இது வருமானமும் இந்த வீட்டில் வர கொஞ்சம் வாடகைங்கெல்லாம் வச்சு நான் அப்படியே சமாளித்து இவங்களுக்கு சாப்பாடு போடுறேன். இப்போ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அரிசி எடுத்து வந்து தராங்க, அதுவும் அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ அரிசி தருவாங்க. சில பேர் கெட்டுப்போன அரிசி தராங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல அரிசி கொடுத்தா அவங்களுக்கு நான் நம்ம எப்படி நல்லா சாப்பிட்றோமோ அதுமே அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும்ல சார். ரொம்ப கெட்டுப்போன அரிசியெலாம் கொடுத்தா அவங்களுக்கு பரிமாற முடியல, அது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகிடுது. அதுமாரி வரவங்க கொடுக்குறவங்க ஒரு நல்லதாக கொடுத்தா கூட, டொனேட் பண்ணால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இந்த பணம் கூட நாங்கள் வாங்குறதில்ல, பணம் கொடுத்தா கூட வாங்குறதில்ல. ஒரு பொருளாக கொடுக்கும்போது நல்லதாக கொடுக்கணும்னு எங்கள் வேண்டுகோள் சார், வேறு எதுவும் இல்லை சார். சார், எங்களை வேண்டுகோள் என்னென்னா, இந்த சிட்டியை சுற்றி நிறையா மரங்கள் நடணும் சார். இந்த நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து கித்து எதுவும் சேர்க்குறத விட இந்த இயற்கையை நம்ம நேச்சுரலாக கொடுத்துட்டு போனாவே அவங்களுக்கு அந்த நோய் நொடி இல்லாமல் அவங்க வாழ்கிறத பார்த்தாவே எங்களுக்கு அதுவே போதும் சார். நாங்கள் ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு தேவை இந்த மரங்களை நட்டு இந்த இயற்கையை நம்ம பாதுகாத்தோடு பாதுகாத்தாவே போதும் சார். அதுதான் எங்கள் வேண்டுகோள் சார், வேறு எதுவுமே இல்லை சார். எங்கள் ரெண்டு பேரோட வேண்டுகோள் சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி சார்.